ஸ்ரீ திருச்செந்தூர் வேளவனின் துணை. பரமத்தி டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் கோடம்பாக்கத்திலிருந்து பண்டிட் பாலசுப்ரமணி. இன்று நாம் காண இருப்பது நட்சத்திர ஜோதிடம். ஜோதிடத்தில் நட்சத்திரங்கள் எப்படி வேலை செய்கிறது, இந்த நட்சத்திரங்களை பயன்படுத்தி மனிதன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும் என்ற விஷயங்களையெல்லாம் இன்று நாம் காண இருக்கிறோம். இந்த நட்சத்திரங்கள் என்பது பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய 5 அங்கங்களில் ஒரு விஷயமாகும். அதாவது பஞ்சாங்கத்தில் வாரம், திதி, நட்சத்திரம், அதே போல் யோகம், கரணம் என்ற 5 விஷயங்கள் இருக்கிறது. இந்த 5 விஷயங்களிலே நட்சத்திரம் என்பது 3வது விஷயமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் 27 நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்களுக்கு பொதுவாக இந்த பஞ்சபூத தத்துவங்களிலே இந்த நட்சத்திரங்களுக்கு புதனுடைய காரகத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பஞ்சபூதங்களிடையே புதனுடைய காரகத்துவம் இந்த நட்சத்திரத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வாரம் என்பது செவ்வாய், திதி என்பது சுக்கிரன், நட்சத்திரம் என்பது புதன், யோகம் என்பது குரு, கரணம் என்பது சனி. அந்த வகையிலே இந்த பஞ்சபூத தத்துவத்திலே இந்த புதனிற்கு நிலத்தத்துவமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்குரிய கிரகமாக இந்த புதன் இருக்கிறார். ஆக இந்த நட்சத்திரங்கள் நம்முடைய ஜாதகத்தில் எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்துகிறது, எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே நன்றாக ஒரு விஷயத்தை கவனியுங்கள். நட்சத்திரங்கள் என்பது எப்படி செயல்படுகிறது என்றால், முதலில் உங்களுக்கு நடக்கக்கூடிய திசை, ஏனெனில் ஒவ்வொரு மனிதருக்கும் நிச்சயமாக ஒரு திசை நடைபெற்று கொண்டிருக்கும். அந்த திசையை நடத்துபவர் நிச்சயமாக ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் இருந்தாக வேண்டும். ஒரு திசையை நடத்தக்கூடிய ஒரு கிரகம் அது நின்ற நட்சத்திரங்கள் வழியாகத்தான் அதனுடைய பலன்களை கொடுக்கும். உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், உதாரணமாக ஒருவருக்கு சனி திசை நடக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். சனி பகவான் ஜாதகத்திலே கன்னியா ராசியில் இருப்பதாக வைத்துக்கொள்வோம். அந்த கன்னியா ராசியில் மொத்தம் 3 நட்சத்திர சாரங்கள் இருக்கிறது. அதாவது உத்திர நட்சத்திரத்தினுடைய 2, 3, 4 பாதங்கள், ஹஸ்த நட்சத்திரத்துடைய 1, 2, 3, 4 பாதங்கள், சித்திரை நட்சத்திரத்தினுடைய 1, 2 பாதங்கள் என்று 9 பாதங்கள் இந்த கன்னியா ராசியிலே அமைந்திருக்கிறது. சனி பகவான் கன்னியா ராசியிலே அமரும் பட்சத்தில் அந்த 9 நட்சத்திர பாதங்களில் ஏதேனும் ஒரு நட்சத்திர பாதங்களில் தான் நிச்சயமாக இருப்பார். ஆக உதாரணமாக அவர் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் இருப்பதாகவே வைத்துக்கொள்வோம். அப்பொழுது அவருக்கு அந்த சனி திசை எதன் வழியாக, எந்த கிரகத்தின் வழியாக, எந்த பலன் வழியாக பலன் கிடைக்கும் என்றால், எந்த பாவக வழியாக பலன் கிடைக்கும் என்றால், அந்த சந்திரன் லக்னத்திற்கு எந்த பாவகத்திற்கு உடையவரோ அந்த பாவகத்தின் மூலமாகத்தான் அந்த சனி திசையில் பலன்கள் கிடைக்கும். உதாரணமாக கன்னியில் சனி இருப்பதாக வைத்துக்கொண்டால் ஒருவர் மகர லக்னம் என்று வைத்துக்கொள்வோம். மகர லக்னக்காரர் மகர லக்னத்திற்கு 9 இடத்தில் சனி பகவான் இருப்பதாக வைத்துக்கொண்டால், சனி பகவான் அஸ்த நட்சத்திரத்தில் அமரும் பொழுது அந்த அஸ்த நட்சத்திரத்தினுடைய அதிபதியாக சந்திர பகவான் வருவார். இங்கே மகர லக்னத்துக்கு சந்திரன் யாரெனில் 7 பாவகத்திற்கு உடையவர். அப்பொழுது 7 பாவகம் என்பது என்ன என்றால், அதில் இருக்கக்கூடிய காரகத்துவம் என்ன என்றால், 7 இடம் என்பது பால்ய நண்பர்கள், 7 இடம் என்பது மனைவி அல்லது கணவன். அப்பொழுது ஜாதகத்தில் அந்த சந்திரனும் வளர்பிறை சந்திரனாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த சனி திசையானது அந்த சந்திரன் போல செயல்படுவார் என்பதன் அடிப்படையில், சந்திரன் 7 என்பதால் மனைவி அல்லது கணவன் பெயரில் ஒரு தொழில் அல்லது வேலைகள் ஏற்படுவதோ, அல்லது ஒரு மனைவி வகையிலோ அல்லது கணவன் வகையிலோ ஏதேனும் சொத்துக்கள் வருவதோ, உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு கணவனுக்கு மனைவி வகையில் சொத்துக்களோ அல்லது மனைவி வகையில் ஒரு வருமானமோ, மனைவி வகையில் ஏதேனும் ஒரு வகையில் ஆதாயமோ அந்த திசையில் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய ஏற்படும். இது நிச்சயமாக நடக்கும். இது அந்த நட்சத்திரங்கள் வழியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதே போல் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் கர்மப்பதிவு என்ற ஒரு விஷயம் உண்டு. இந்த ஹஸ்தம் நட்சத்திரத்துடைய கர்மப்பதிவு என்னவென்றால், குரு, அதாவது குரு பகவானுடைய கர்மப்பதிவு தான். இந்த ஹஸ்தம் நட்சத்திரம் குருவுடைய கர்மப்பதிவை பெற்றது. அப்பொழுது இந்த ஜாதகத்திலே குருவினுடைய நிலைமையிலும் நாம் சற்று ஆராய வேண்டும். மகர லக்னத்தை பொறுத்தவரையில் இந்த குரு 3 மற்றும் 12 உடையவர். பொதுவாக ஒரு உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால்,
ஒரு நல்ல பலன் நடக்கிறது என்று வைத்து கொண்டால், அதாவது நட்சத்திர அடிப்படையில் அந்த ஹஸ்தத்துடைய சந்திரன் பலமாக இருக்கக்கூடிய பட்சத்தில், இந்த 3-12 குருவினுடைய வழியாக இவருக்கு நிறைய ஆதாயங்கள் கிடைக்க வழிவகை உண்டு. 3 என்பது பொதுவாக கம்யூனிகேஷன் தொடர்பு. அவர்கள் இந்த கம்யூனிகேஷன் தொடர்பின் மூலமாகவோ அல்லது 12 சார்ந்த வெளிநாடுகள் சார்ந்த விஷயங்கள் மூலமாகவோ ஆதாயம் அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இங்கே இன்னொன்றையும் கவனிக்க வேண்டும். 3 என்பது சாஃப்ட்வேர் துறை, ஆடிட்டிங் துறை, அதே போல் இந்த எழுத்து சார்ந்த எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, உதாரணமாக புத்தகம், பேனா, பேப்பர் இது போன்ற கடைகள் வைத்திருப்பவர்கள், பெரிய பெரிய இந்த புத்தகம் சார்ந்த விஷயங்களை அச்சிட்டு வெளியிடுபவர்கள், இந்த வார இதழ், மாத இதழ் இப்படி வரக்கூடிய அந்த புத்தகத்தை வெளியிடுபவர்கள், அதே போல் 12 என்பது வெளிநாடு, வெளிநாட்டு கம்பெனிக்கு வேலை செய்பவர்கள், அதே போல் இந்த 12 என்பது செருப்பு கடை வைத்திருப்பவர்கள், மெத்தை கடை வைத்திருப்பவர்கள், இது போன்ற விஷயங்கள் மூலமாக கூட அவர்களுக்கு அந்த திசையிலே யோகங்கள் என்பது ஏற்படும். ஆக ஒரு நட்சத்திரத்தினுடைய பலன் என்பது அந்த நட்சத்திர கிரகத்தின் மூலமாகவும், அந்த நட்சத்திரத்துடைய எந்த கிரகத்துடைய கர்ம பதிவோ அந்த கிரகத்தின் மூலமாகவும் கூட வேலை செய்யும் என்பதுதான் உண்மை. இப்படி ஜாதகத்தில் ஒவ்வொருவருமே அங்கே தங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் என்ன என்பதை அறிந்து, ஒவ்வொருவருக்கும் நடக்கக்கூடிய திசை எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறது, எந்த நட்சத்திரங்கள் வாயிலாக அது செயல்படுகிறது, எந்த கர்ம பதிவை பற்றி செயல்படுகிறது என்பதையெல்லாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக ஒரு மனித வாழ்க்கையை வழிநடத்துவதே திசைகள் தான் என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம். திசைகள் மூலமாகத்தான் அவர்களுக்கு ஒரு பலன்கள் என்பது நடக்கும். ஒரு ஜாதகம் கோடீஸ்வர யோக ஜாதகமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஜாதகம் ஒரு ஏழ்மை நிலை ஜாதகமாக இருந்தாலும் சரி, நடைமுறையில் வரக்கூடிய திசாபுத்திகள் தான் அவருடைய வாழ்க்கை சூழ்நிலைகளை தெளிவாக எடுத்து காட்டும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் வேண்டாம். அடுத்ததாக இந்த நட்சத்திரங்களை பொறுத்தவரையில், நட்சத்திரம் என்பது தாராபலன் அடிப்படையில் அந்த நட்சத்திரத்தை 27 நட்சத்திரங்களுக்கும் தாராபலன் கொடுத்திருக்கிறார்கள். இந்த தாராபலனை பற்றி பேச வேண்டுமென்றால் அதற்கு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் தனியாக நாம் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதற்கு நிச்சயமாக இந்த பரமத்தி சேனலில் நிச்சயமாக உங்களுக்கு மீண்டும் இது போன்ற தனித்தனியாக நட்சத்திரங்களை பற்றிய வீடியோக்கள் நிச்சயமாக வெளிவரும். நீங்கள் நிச்சயமாக இந்த சேனலை பின்தொடருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு அந்த வீடியோக்கள் கிடைக்கும். அடுத்ததாக இந்த நட்சத்திரத்தை பற்றி பேசும் பொழுது, நட்சத்திரங்களுக்கென்று தாராபலன் கொடுத்து வைத்திருக்கிறார்கள். 27 நட்சத்திரங்களுக்கும் தாராபலன் இருக்கிறது. அதாவது முதல் நட்சத்திரம் என்பது ஜென்ம தாரை நட்சத்திரம், 2 நட்சத்திரம் என்பது சம்பத்து தாரை நட்சத்திரம், 3 நட்சத்திரம் அதாவது உங்கள் நட்சத்திரத்துக்கு 3 நட்சத்திரம் என்பது விபத்து தாரை நட்சத்திரம், 4 நட்சத்திரம் என்பது சேமதாரை நட்சத்திரம், 5 நட்சத்திரம் என்பது பிரத்யோரதாரை நட்சத்திரம், 6 நட்சத்திரம் என்பது சாதகதாரை நட்சத்திரம், 7 நட்சத்திரம் என்பது பதை வேதனையை சொல்லக்கூடிய நட்சத்திரம், 8 நட்சத்திரம் என்பது மைத்திரதாரை நட்சத்திரம், 9 நட்சத்திரம் என்பது பரம மைத்திரதாரை நட்சத்திரம். இப்படி 9 நட்சத்திரங்களுக்கு மேல் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பலன் உண்டு. 10 நட்சத்திரம் என்பது கர்மா நட்சத்திரம். இப்படி மொத்தம் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் பலன் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இங்கே சுபபலனை தரக்கூடிய நட்சத்திரங்கள், உங்களுடைய ஜாதகத்திற்கு சுபபலனை தரக்கூடிய நட்சத்திரங்கள் எதுவாக இருக்கும் என்றால், உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 2 நட்சத்திரம், உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 4 நட்சத்திரம், உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 6 நட்சத்திரம், உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 8 நட்சத்திரம், உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 13 நட்சத்திரம், உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 15 நட்சத்திரம், உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 17 நட்சத்திரம், உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 19 நட்சத்திரம், உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 20 நட்சத்திரம், உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 24 நட்சத்திரம், உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 26 நட்சத்திரம், உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 27 நட்சத்திரம். இப்படி இந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து திசை நடத்தும் பொழுது அதனுடைய தாராபலன்கள் என்பது மிக சிறப்பாக இருக்கும். ஆனால் நன்றாக ஒரு விஷயத்தை இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டும். அப்படி இருந்தாலும் அந்த நட்சத்திர கிரகம் என்று நிச்சயமாக ஒரு கிரகம் இருக்கும். உதாரணமாக நாம் பார்த்தோம் இல்லையா, சனி பகவான் ஹஸ்தத்தில் இருந்தால் சந்திரன் போல செயல்படுவார் என்பது போல, ஒவ்வொரு கிரகங்களும் அந்த நட்சத்திரத்தினுடைய கிரகங்களும் நிச்சயமாக என்று ஒன்று இருக்கும். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் கிரகம் என்ற ஒன்று நிச்சயமாக இருக்கும். அந்த கிரகம் ஜாதகத்தில் லக்ன ரீதியாக எந்த வகையிலும் பாதிப்படையக்கூடாது. இந்த நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் என்னுடைய அனுபவத்திலே நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயமான விஷயமாக இருக்கும். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்
மிகப்பெரிய அதிசயத்தை பார்த்த ஒரு விஷயங்களாகத்தான் இருக்கும். உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், என்னிடம் ஜாதகம் பார்க்க கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்பு ஒரு ஜாதகர் வந்திருந்தார். அந்த ஜாதகர் மிருகசீர்ஷம் நட்சத்திரத்திலே பிறந்தவர். இந்த மிருகசீர்ஷம் நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகருக்கு பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து ஒரு திசை. இந்த மிருகசீர்ஷம் நட்சத்திரத்திற்கு பூரட்டாதி நட்சத்திரமானது 21வது நட்சத்திரமாக அமையும். இந்த 21வது நட்சத்திரத்திற்கு என்று தாராபலன் கொடுத்திருக்கிறார்கள். அது என்னவென்றால், 21வது நட்சத்திரத்திற்கு மாறுபட்ட நிலை பாதிப்பு என்ற ஒரு அந்த பாதிப்பை கொடுத்திருக்கிறார்கள். மாறுபட்ட நிலை என்றால் எந்த ஒரு விஷயத்தை செய்யாலும் மாறுபட்டு நடப்பது என்பதுதான் அதனுடைய விஷயம். மாறுபட்டு நாம் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதற்கு எதிராக நமக்கு பலன்கள் கிடைப்பது தான் இந்த மாறுபட்ட நிலை. அது பணமாகட்டும் அல்லது மனிதர்களுடைய பழக்க வழக்கமாகட்டும், எதுவானாலும் ஒரு மாறுபட்ட நிலை அவர்களுக்கு ஏற்படும் என்பதுதான் அந்த 21வது நட்சத்திரத்தினுடைய தன்மை. அவரிடம் நான் கூறினேன், இந்த பூரட்டாதி நட்சத்திரம் என்பது இந்த நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை குபேரன். இந்த குபேரனை நீங்கள் இந்த புத்தி தொடங்கிய போது வழிபட்டு வந்தீர்களா என்று ஒரே கேள்வியத்தை நான் கேட்டேன். ஆமாம் என்றார்கள். நான் அப்போது சொன்ன விஷயம், உங்களுக்கு 21வது நட்சத்திரமாக இந்த பூரட்டாதி நட்சத்திரம் அமைகிறது. இந்த பூரட்டாதியுடைய அதிதேவதையாக குபேரன் இருக்கிறார். ஆக நீங்கள் குபேரனை எப்பொழுது வழிபாடு செய்ய ஆரம்பித்தீர்களோ அன்றிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை தோஷமுள்ளதாக, உங்களுடைய பொருளாதார சூழ்நிலை வீழ்ச்சியானதாக மாறியிருக்கும் என்ற ஒரு விஷயத்தை சொன்னேன். அவர்கள் ஒரு நிமிடம் அந்த கண்ணீர் விட்டு அழுதார்கள். ஏனென்றால் ஒரு தவறான அந்த நட்சத்திர இயக்கம் கூட நம்முடைய வாழ்க்கை பாதையை மாற்றிவிட்டது என்று கண் கலங்கினார்கள். அடுத்ததாக இன்னொரு ஜாதகம் பார்த்த அனுபவம். ஒரு ஜாதகர் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகர். அவருக்கு திருவோணம் நட்சத்திரத்திலிருந்து ஒரு புத்தி தொடங்கியிருக்கிறது. நான் அந்த ஜாதகரிடத்து கூறினேன், உங்களுக்கு திருவோண நட்சத்திரத்தினுடைய இயக்கம் நிச்சயமாக வேண்டாம் என்று. ஏனென்றால் திருவாதிரை நட்சத்திரத்திற்கு திருவோண நட்சத்திரம் வேதை நட்சத்திரம், அதாவது பகை நட்சத்திரம். வேதை என்றால் எதிரி என்று அர்த்தம். திருவாதிரைக்கு திருவோணம் வேதை நட்சத்திரம், பகை நட்சத்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திரத்திற்கு இந்த திருவோண நட்சத்திரத்தினுடைய செயல்பாடுகளை செய்யும் பொழுது கடுமையான பாதிப்புகள் ஏற்படும். என்ன பாதிப்புகள் ஏற்படும் என்றால், திருவோணம் என்பது சீதாபழத்தை, ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உணவு என்ற ஒன்று உண்டு. இந்த திருவோண நட்சத்திரத்துடைய உணவு சீதாபழம். திருவோணம் நட்சத்திரத்துடைய மரம் வெள்ளருக்கு செடி. நன்றாக கவனியுங்கள், திருவோண நட்சத்திரத்தினுடைய உணவு சீதாபழம், திருவோண நட்சத்திரத்தினுடைய மரம் வெள்ளருக்கு மரம், திருவோண நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை பெருமாள் விஷ்ணு பகவான். உண்மையாக நடந்த விஷயம், இதை யாரும் தவறாக எண்ண வேண்டாம், உண்மையாக நடந்த விஷயம். அந்த ஜாதகருக்கு அந்த திருவோணத்தில் இருக்கக்கூடிய ஒரு புத்தி வந்தவுடன், இவர் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த அவருக்கு திருவோண நட்சத்திரத்தில் ஒரு புத்தி வந்தவுடன் ஜாதகத்தில் அந்த சந்திர பகவான், திருவோணத்துடைய அதிபகுதியை சந்திர பகவானும் ஜாதகத்தில் கெட்டிருந்தார். இந்த ஜாதகர் விஷ்ணு வழிபாட்டை அந்த புத்தி தொடங்கியவுடன் அதிகமாக செய்து வந்துள்ளார். நான் கேட்டேன், நீங்கள் விஷ்ணு வழிபாட்டை சமீப காலமாக செய்கிறீர்களா என்று கேட்டபோது ஆம் என்று பதில் சொன்னார். ஏன் என்று கேட்கும் பொழுது, ஒரு ஜோதிடர் என்னிடம் விஷ்ணு கோவிலுக்கு சென்று வர சொன்னார் என்று சொன்னார். ஆக ஜோதிடம் சொல்பவர்கள் ஒரு நட்சத்திரத்தை இயக்கும் பொழுது அந்த நட்சத்திரம் அவர்களுடைய நட்சத்திரத்திற்கு எப்படிப்பட்ட நட்சத்திரம் என்பதை அறிந்து அவர்களை அந்த கோவிலுக்கு அனுப்ப வேண்டும். ஆக இதனுடைய அதிதேவதை விஷ்ணு பகவான். விஷ்ணு பகவான் கோவிலிற்கு அந்த புத்தி தொடங்கியவுடன் அவர் சென்று வந்து கொண்டிருந்தாராம். அதே போல இந்த திருவோண நட்சத்திரத்தினுடைய உணவு சீதாப்பழம். இயற்கையாகவே உண்மையாக நடந்த விஷயம், அந்த சீதாப்பழம் மரம் என்பதை அந்த திருவோண நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய புத்தி தொடங்கியவுடன் அந்த மரத்தை அந்த வீட்டிலே வைத்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல், அவருடைய வீட்டிற்கு நேர் எதிர்புறத்தில் இருக்கக்கூடிய காளி இடத்தில் வெள்ளருக்கு செடி, அந்த திருவோண நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த புத்தி வந்தவுடன் அந்த வெள்ளருக்கு செடி வளரத் தொடங்கியிருக்கிறது. இங்கே பாருங்கள், ஒரு கிரகம் மோசமான சூழல்களை செய்ய வேண்டும் என்றால், மோசமான ஒரு சோதனையை நமக்கு கொடுக்க வேண்டும் என்றால், அந்த நட்சத்திரத்தினுடைய மரம் மூலமாகவும் அந்த நட்சத்திரத்தினுடைய உணவு மூலமாகவும் அந்த நட்சத்திரத்தினுடைய அதிதேவதையின் மூலமாக கூட பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பது நான் அனுபவத்தில் கண்ட விஷயம்.
அப்படி சொல்லும்போது அவர், நான் சொன்னேன், இதையெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்தி இருந்தால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருப்பீர்கள் என்ற விஷயத்தை சொன்னேன். அவர் ஒரு நிமிடம், அவரும் அவருடைய அவர் கண்ணுகளிலிருந்து கண்ணீர் வந்தது. ஏனென்றால் நான் சொன்ன அந்த நேரத்திற்கும் இந்த திருவோண நட்சத்திரத்திலிருந்து அந்த புத்தி தொடங்கியவுடன் நான் சொன்ன விஷயங்களும் அவர் சரியாக அந்த நேரத்தில் செய்த விஷயங்களும் நேராக சரியாக வந்தது. அதே காலகட்டத்தில் தான் செய்திருக்கிறார். இப்படி கிரகங்கள் நமக்கு எந்த அளவிற்கு, அந்த நட்சத்திரங்கள் எந்த அளவிற்கு நமக்கு சுப அசுப பலன்களை தருகிறது என்பதை நீங்களே பார்த்திருப்பீர்கள். இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் எதிரி நட்சத்திரம் என்ற ஒரு விஷயம் உண்டு. அதே போல் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் 22வது நட்சத்திரம் என்ற ஒரு அமைப்பு உண்டு. இந்த 22வது நட்சத்திரம் என்பது வைனாசிக நட்சத்திரம் என்று சொல்வார்கள். எப்பொழுதுமே இந்த 22வது நட்சத்திரம் உங்களுக்கு தோஷத்தை ஏற்படுத்தும். இருந்தாலும் இதிலே ஒரு நிவர்த்தி மட்டும் உண்டு. அது என்னவெனில், இந்த 22வது நட்சத்திரத்தில் புஷ்கரண வம்சத்தில் இருப்பவர்களுக்கு தோஷம் கிடையாது. அதே போல் பொதுவாகவே நீங்கள் பிறந்த அந்த நட்சத்திரம் புஷ்கரண வம்ச பாதத்தில் சந்திரன் நவாம்ச ராசியில் புஷ்கர நவாம்சத்தில் இருந்தால் தாராபலன் தோஷம் வராது. பாக்கி இருப்பவர்களுக்கு தாராதோபலன் தோஷம் நிச்சயமாக ஏற்படும். ஆகவே புஷ்கர நவாம்சத்தில் பிறந்தவர்களை தவிர வேறு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சந்திரன், உதாரணமாக 22வது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த 22வது நட்சத்திரத்தை இயக்குவதன் மூலமாக மிக கடுமையான தோஷங்கள் எல்லாம் நிச்சயமாக ஏற்படும். உதாரணமாக ஒரு நட்சத்திரத்தை எடுத்துக்கொள்வோம், மிருகசீரிஷம் நட்சத்திரம் என்று எடுத்துக்கொள்வோம். மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம். அப்பொழுது மிருகசீரிஷம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு 22வது நட்சத்திரமாக எந்த நட்சத்திரம் வரும் என்றால் உத்திரட்டாதி நட்சத்திரம் வரும். ஜனன ஜாதகத்திலே லக்ன ரீதியாக சந்திர பகவான் வலிமை இழக்கும் பட்சத்தில் இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லக்ன ரீதியாக சனி பகவான் வலிமை இழக்கும் பட்சத்தில் உத்திரட்டாதிக்குரிய விஷயங்களை செய்யும்போது மிக கடுமையான தோஷங்களை எல்லாம் ஜாதகர் சந்திப்பார்கள். அப்பொழுது அந்த உத்திரட்டாதி என்றால் என்ன என்றால் திருப்பதி வழிபாடு. அதே போல் உத்திரட்டாதி என்பது அன்னாசி பழம், உத்திரட்டாதிக்குரிய மரம் வேப்ப மரம். ஆக இந்த விஷயங்களை அவர்கள் அந்த புத்தி வரும்போது மேற்கொண்டால், எந்த புத்தி என்றால் மிருகசீரிஷத்தில் பிறந்தவர்களுக்கு 22வது நட்சத்திரத்தில், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து ஏதாவது ஒரு கிரகம் திசை அல்லது புத்தியை நடத்தும் பொழுது அன்னாசி பழம் சாப்பிடுவது, திருப்பதி செல்வது, வேப்ப மரத்தை வீட்டிலே வளர்ப்பது, இதையெல்லாம் மேற்கொண்டால் மிக மிக கடுமையான சோதனைகளை, பிரச்சனையெல்லாம் சந்திப்பீர்கள். அதிலும் முக்கியமாக சனி பகவான் கெட்டிருக்கும் பட்சத்தில் மிக மிக ஒரு கடுமையான தோஷம், நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் தோல்வி, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். ஆக ஒரு தனி மனித ஜாதகத்தில் எந்த ஒரு நிகழ்வும் நட்சத்திரங்கள் இல்லாமல் நடப்பது இல்லை. அந்த நட்சத்திர கிரகம்தான் உங்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துகிறது. ஆக இப்படி ஒரு அதிதேவதை வழிபாடு கூட தோஷத்தை ஏற்படுத்தும் என்றால் நிச்சயமாக ஏற்படுத்தும். அனுபவத்தில் நிறைய இடங்களில் பார்த்திருக்கிறோம். திருப்பதிக்கு சென்று வந்தவர்கள், திருச்செந்தூர் சென்று வந்தவர்கள், இப்படி ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று வந்தவர்களுக்கு வந்த பின்பு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்தித்தவர்களும் உண்டு. அப்பொழுது அந்த ஜாதகத்தினுடைய கிரக நிலைகள் என்ன என்பதை நாம் தெளிவாக ஆராய வேண்டும். ஆக நட்சத்திரங்கள் என்பது ஒரு மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய அங்கம். சாரம் பார்க்காத ஜோதிடர் சோரம் போய்விடுவார் என்ற அடிப்படையிலே நட்சத்திரங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக இயக்குகிறது. நட்சத்திரங்கள் தான் நம்முடைய செயல்பாடுகளுக்கு வெற்றியை கொடுப்பது. ஒவ்வொரு திசையாகட்டும், உங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சுபதாரை நட்சத்திரங்கள் அசுபதாரை நட்சத்திரங்கள் என்ன என்பதை அனைவரும் அறிந்து ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல, ஒரு உபயோகமான விஷயங்களை பயன்படுத்தி அனைவரும் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.